எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அம்மாக்கு எதுவும் இல்ல, அம்மா நல்லா தான் இருக்காங்க. பெரிய ஆபத்துல இருந்து அம்மாவை காப்பாத்திருக்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. மாமியார் ஆபத்துல இருந்து காப்பாத்த வேண்டியது மருமகளோட கடமை மாமா. இதுக்கு எதுக்கு நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, என் அப்பா எங்க மாமா? அப்பாவும் கணேசனும் உனக்காக சாமி கும்பிட பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோன்னு என் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நீ கண் முழிச்சு பார்க்குற வரைக்கும் இந்த உலகமே இருட்டான மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அம்மா என்னை இங்கே இருந்து உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உண்மையாவா சொல்கிறீங்க? நம்ப முடியலல்ல. அம்மா இதை என்கிட்ட சொல்லும்போது என்னாலையும் நம்ப முடியல. என்னதான் நீ என் தாலி கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் அம்மா முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் என்னால் உன்னை கேர் பண்ண முடியாது. முக்கியமாக அம்மாவுக்கு தெரியாமல் தான் நான் உன்னை பார்த்துக்கணும். இப்போ அம்மாவே என்னை உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கேட்கும்போது என் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இதை விட உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம் மாமா சொல்லுங்க. உனக்கு அம்மா ரெண்டாவது தடவை ரத்தம் கொடுத்துருக்காங்க. அம்மா உனக்கு ரெண்டாவது தடவை ரத்தம் கொடுத்துருக்காங்க. அடிப்பட்டத்தில் உனக்கு நிறைய பிளட் வேஸ்ட் ஆகிடுச்சான். உடனடியாக உனக்கு பிளட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார். உன் பிளட் குரூப் வேறு ரேர்ன்றதால எந்த பிளட் பேங்க்லேயும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா தான் உனக்கு பிளட் கொடுத்து காப்பாற்றினாங்க. ஆமாம் பாரதி, நீ உயிரை பணைய வச்சு அம்மா உயிரை காப்பாற்றிருக்கேன். அம்மா தன் ரத்தத்தை கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்காங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணிக்கிறேன். நல்ல மாமியார், நல்ல மருமகள். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியே தான் சொல்ல முடியாது. இது எல்லாமே கூடி சீக்கிரம் மாறிடும். இப்போ ஆக்சிடென்ட் ஆனது கூட அப்பா சொன்ன மாதிரி அந்த மாற்றத்துக்கு காரணமாக கூட இருக்கலாம். என்ன மாமா சொல்றீங்க? அம்மா மனசில் ஏற்கனவே உனக்கு ஒரு இடம் இருக்கு. அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க கடவுளாக பார்த்து ஏற்பாடு பண்ணது தான் இந்த ஆக்சிடென்ட்னு அப்பா சொன்னார். அம்மா உனக்கு ரத்தம் கொடுத்தது, என்னை இங்கேருந்து உன்னை பார்த்துக்க சொன்னது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்பா சொல்றது சரியா இருக்கும்னு தோணுது. ஆமா அதி, பார்வதி அம்மா உயிரை நிறைய தடவை காப்பாத்திருக்கா. அதனால அம்மா மனசுல நிச்சயமா மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அம்மா இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோயிலுக்கு வெளியில காரை நிறுத்திட்டு அம்மாவும் நானும் கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா ஒரு காரு அம்மா மேல மோதிர மாதிரி வந்தது. கோவிலுக்கு போற நினைப்புல கார் வந்ததை கவனிக்கல. நான் கவனிச்சுட்டு அம்மா கையை பிடிச்சி இழுத்து விட்டேன். அந்த காரு என் கால் மேல மோதி நிக்காம போயிடுச்சு. ஆனா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது நந்தினி. என்ன சொல்ற, நீ நல்லா பாத்தியா? நந்தினிய கார் ஓட்டிட்டு வந்தா? நான் கார்ல அடிபட்டு விழப்போற சமயத்துல நந்தினி என்னை எட்டி பார்த்தா. அப்போ அவளை நான் நல்லாவே பார்த்தேன். எனக்கு என்னமோ நந்தினி அம்மாவை குறி வச்சுதான் அவ்வளோ வேகமாக வந்திருக்கான்னு தோணுது. அம்மாவை காரை ஏற்றி கொல்ல பார்த்த அந்த நந்தினிய சும்மா விடாதீங்க மாமா. அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு அந்த நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.